ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் பேப்பர் பன்னீர். ஆமாங்க, இது பேப்பர் பன்னீர் தான். அதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம கேஏ லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம புதுசாக போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக வந்து சேர்ந்துடும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சோள மாவு, மைதா மாவு, அரிசி மாவு, மிளகுத்தூள், பன்னீர். பன்னீரை வந்து நல்லா ஸ்டிக் மாதிரி இருக்கிற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபைனலாக டிப் பண்ணுறதுக்கு தேவையான மயோனைஸ். மயோனைஸ் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. வெங்காயம், ஒரு வெங்காயத்தை குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. காஞ்ச மிளகாய், கொத்தமல்லி இலை, உப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன், சாட் மசாலா ஒரு டீஸ்பூன், ஆயில் 3 டீஸ்பூன். இப்போ வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். அதுக்கு நான் 3 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் அது கூடவே 3 டீஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேஸ் ரெடி பண்ணிக்கணும். அந்த பேஸ் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இதுலேயே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சில்லி பவுடர் கூட குறைய ஆட் பண்ணிக்கோங்க. இதுவே நீங்கள் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா கலர் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் அது கூடவே கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு பேஸ்ட் பதத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் நல்ல பேஸ்ட் பதத்துக்கு பண்ணும்போது கட்டி எதுவும் உள்ளே இருக்கக்கூடாது. ஸோ அதுக்காக நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்ஸுக்கு வர மாதிரி நீங்கள் வந்து நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு பிளேட்டில் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுக்கோம்ல அரிசி மாவு, அதை வந்து இந்த பிளேட்டில் வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அரிசி மாவு வந்து ஒரு 6 to 7 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட அரிசி மாவு இல்லை அப்படின்னா அரிசியை மிக்ஸியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூடவே நம்ம வந்து தேவையான அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணுறோம். பெப்பர் வந்து நீங்கள் 1 3 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளோட எல்லா பேஸுமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்ஸில் வந்து நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம பன்னீர் வந்து எல்லா பக்கமும் நல்லா கோட்டாக இருக்க மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு கோட்டிங். ஸோ இந்த மிக்ஸ் வந்து பன்னீரில் எல்லா பக்கத்துலேயும் பட்டிருக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பன்னீர் வந்து நல்லா கோட் ஆகிடுச்சு. இதை நம்ம அந்த அரிசி மாவு அண்ட் பெப்பர் எல்லாம் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களோட பன்னீர் வந்து ஃபுல்லாகவே அதில் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிருக்க மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இது நம்மளோட செகண்ட் கோட்டிங். ஸோ இதுக்கு 2 கோட்டிங் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த மசாலா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மசாலா பேஸில் டிப் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த அரிசி மாவு அண்ட் பெப்பர் அதில் இருக்க பேஸில் வந்து நல்லா டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது ஊறணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. மீன்வைல் நீங்கள் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்கணும், லோ ஆர் மீடியமில் இருக்கக்கூடாது, நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் இருக்கும்போது நம்ம ஆல்ரெடி டிப் பண்ணி வச்சுருக்க அந்த பன்னீரை டைரெக்டாக எடுத்து இதில் போட்டுற வேண்டியது தான். இது வந்து ரொம்ப ஊறணும் அப்படிலாம் அவசியமே இல்லை. நீங்கள் ஈஸியாகவே பண்ணிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் டைம்லேயே இது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துடலாம். இதை வந்து நீங்கள் வேக வைக்கும்போது ஹை ஃப்ளேமில் வேக வைங்க. அண்ட் ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம பண்ணுறது பேப்பர் பன்னீர். ஸோ அதனால் இது வெளியில் நல்லா கிறிஸ்பாக இருக்கணும், உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும். அதுக்காக நீங்கள் எக்ஸாக்டாக ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணாலே போதும். பன்னீரோட அந்த வெளியில் அவுட்டர் சைடில் இருக்க கலர் வந்து நல்ல ஒரு கோல்டன் கலரில் வரும். அந்த ஸ்டேஜில் இதுலேருந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நான் ஃப்ரை பண்ண ஒரு பன்னீர் எடுத்து காமிக்கிறேன். அதனோட மேலே இருக்க கோட்டிங் பார்த்தீங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு கிறிஸ்ப் ஃபீலிங் நல்லாவே கொடுக்கும். அது நீங்கள் தட்டி பார்த்தீங்கன்னா கூட நல்லா சத்தம் வரும். அதை நீங்கள் பிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உள்ள சாஃப்டாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நம்ம தனியாக எடுத்து பொடிச்சு வச்சுக்கலாம். மீன்வைல் நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு 2 to 3 டீஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுக்கோம் இல்லையா, அதை இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கோங்க. இதை வந்து ஜஸ்ட் நீங்கள் ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் வதக்கினாலே போதும். அது கூடவே நம்ம ஒரு வெங்காயத்தை குட்டி குட்டி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் இதோடய ஆட் பண்ணிக்கோங்க.
இது வந்து நீங்கள் ரொம்ப நேரம் வதக்கணும் அப்படிங்கிற நீடே இல்லை. ஜஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் இப்படி வதக்கினாலே போதும். அந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை மட்டும் போனால் போதும். இப்போ நம்ம டிஷ்க்கு தேவையான உப்பும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி பன்னீர் கோட் பண்ணும்போது உப்பு ஆட் பண்ணியிருப்போம், அண்ட் இதுலேயே உங்களுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சில்லி பவுடரையும் ஆட் பண்ணிக்கோங்க, அண்ட் ஒரு 1 டீஸ்பூன் சாட் மசாலாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட சாட் மசாலா இல்லை அப்படின்னா ஒரு 1 டீஸ்பூன் கறி மசாலா பவுடர் ஆட் பண்ணிடுங்க. இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ளசன்ட் லுக் இருக்கும். இதை வந்து நீங்கள் ரொம்ப நேரம் வதக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை. எக்ஸாக்டாக ஒரு 2-3 மினிட்ஸ் மட்டும் வதக்கினாலே போதும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி பொரிச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல பன்னீர், அதையும் இதோடய ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா கலரி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட பேப்பர் பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. கார்னிஷ் பண்ணுறதுக்கு லைட்டாக மேலே கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இது வந்து குழந்தைங்க வீட்டில் இருக்க பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பன்னீர் வந்து வேறு வேறு மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரியும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும், அண்ட் திரும்ப திரும்ப வேணும்னு கூட இதை கேட்பாங்க. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இதுக்கு நீங்கள் சாஸ் அண்ட் மயோனைஸ் எதனால வச்சு சாப்பிட்லாம், ரெண்டுமே வந்து இதுக்கு ரொம்பவே ஆப்டாக இருக்கும். இந்த டிஷ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம KILifestyle சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. அண்ட் நம்ம சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், அதை கிளிக் பண்ணி நம்ம மற்ற எல்லா வீடியோஸையும் பார்த்து என்ஜாயும் பண்ணுங்கள்.